தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்போது நீங்கள் நம்ம பார்க்க போகிற செய்தி அதாவது தகவல் என்னன்னாக்க, பிரதமர் அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு, இரண்டு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. இந்த இரண்டு குற்றச்சாட்டில் முக்கியமானது என்னென்னா, இந்த இரண்டாவது அலை, கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையின் பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டார். இது ஒரு பொறுப்பற்ற செயல். அதாவது மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில், புதுவை போன்ற மாநிலங்களில் நடந்த அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. அதாவது பிரதமர் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டார். இப்போ எதற்காக பொறுப்பற்ற முறையில் இப்படி செயல்படணும், தேர்தல் ரொம்ப அவசியமா, அரசியலுக்கு இவருடைய அரசியல் தேவைகள் தான் முக்கியமா, இப்படியெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. தேர்தல் பார்த்திங்கனாக்கா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இது நம்ம எல்லாருமே பார்த்தோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே நீங்கள் பார்த்தோம்னா திருச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை, ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை திமுகவினர் நடத்தினார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். அந்த பிரம்மாண்ட மாநாட்டிற்கு வந்தவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கனாக்கா 10 லட்சம் பேர் அப்படின்னு நம்ம சொல்லலை, திமுகவினர் சொல்லி கொண்டார்கள். அவர்கள் பெருமை பேசினார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். அதில் எந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கும் மெயின்டைன் பண்ணலை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்தவங்க மிக மிக குறைவு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சரி, அதையெல்லாம் விட்டுடுங்க. இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யக்கூடிய விஷயம். இது வந்து தேர்தல் ஆணையம் என்பது அரசின் கட்டுப்பாட்டில் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. தேர்தல் நடத்தி ஆகணும் அப்படின்றது கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டட். அது சட்டப்படையை நீங்கள் நடத்தி தான் ஆகணும். தேர்தல் ஒரு ஆட்சியுடைய இது முடிவுக்கு வரும்பொழுது நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை முடிவு செய்து அதை அறிவித்து மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடனெல்லாம் வந்து அது ஆலோசனைகளை நடத்தி தகுந்த பாதுகாப்பு முறைகளை வந்து அமல்படுத்தி அதன் அடிப்படையில் அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது அதுக்கப்புறம் துவங்குகிறது. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க எல்லோருடைய கூட்டங்களுக்கும் வந்து மக்கள் வந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அது எந்த கட்சியாகனா இருக்கட்டும், தேர்தல் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களுக்கும் மக்கள் அதிகப்படியாக கூடினார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து இந்த முதல் முறையாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பீகாரில் தேர்தல் நடந்த பொழுது கடந்த ஆண்டு முதலாம் அலை இருந்த அந்த காலகட்டத்தில் பீகாரில் தேர்தல் நடந்த பொழுது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பீகாரில் வந்து கிட்டத்தட்ட அந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்துருக்கும் பொழுதே ஒரு 4-1 to 10,000 கேசஸ் இருந்த பொழுது கூட பீக்கில் பிரச்சாரம் நடந்து கொண்டு தான் இருந்தது. அப்பொழுது யாரும் வந்து கை காட்டலை. இன்ஃபேக்ட் அந்த பிரச்சாரத்தின் பொழுது, பீகார் பிரச்சாரத்தின் பொழுது பார்த்தீங்கன்னாக்க தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாதின் மகன் தேஜஸ்வி யாதவ் வந்து அவருடைய பிரச்சார கூட்டங்களுக்கு பிரம்மாண்ட கூட்டங்கள் வருது அப்படின்னு பெருமையாக பேசியது இதே ஊடகங்கள் தான். தேஜஸ்வி யாதவின் கூட்டங்களுக்கெல்லாம் மக்கள் அலைகளில் திரள்கிறார்கள், அதனால் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் பெருமையாக பேசினார்கள். தேஜஸ்வி யாதவ் செய்து மாபெரும் புரட்சி என்றார்கள். திமுகவின் பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்ட கூட்டங்கள் என்று பெருமையாக பேசிய இதே ஊடகங்கள், தேஜஸ்வி யாதவின் கூட்டங்களை பிரம்மாண்ட கூட்டங்கள் என்று பேசிய இதே கூட்டம், மம்தா பானர்ஜியின் ரோட் ஷோ அவையில் அதில் கூட்டிய கூட்டத்தை பார்த்து மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டம் என்று சொன்னவை, பிரதமர் நரேந்திர மோடியின் பொதுக்கூட்டங்களில் பொறுப்பற்ற முறையில் பொதுக்கூட்டங்கள் இத்தனை லட்சம் மக்களை கூட்டுகிறார் அப்படின்லாம் இவங்க பேசுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத நீங்களே மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு அந்த முன் அனுபவம் இருக்குது. பீகாரில் தேர்தல் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த மாநிலத்தில் 10,000 கேசஸ் பர் டே இருந்த பொழுது கூட நாம தேர்தல் நடத்தலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அந்த தேர்தலும் நடைபெற்றது, வெற்றிகரமாக நடைபெற்றது. இது எல்லாருமே நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த அறிவிப்பும் வருது. தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் இவங்க வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கூட்டம் கூடியது, எல்லா கட்சி தலைவருக்கும் கூட்டம் கூடி பிரதமருக்கும் கூட்டம் கூடி தேர்தலும் முடிவுக்கு வந்து தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் தான் வீரியம் பெறுகிறது இந்த இரண்டாவது அலை. இப்போ இந்த இரண்டாவது அலை வீரியம் பிடிப்பதற்கு இவர்கள் சொல்லுவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் நடந்ததுனால தான் வந்து இந்த கொரோனாவோடது வீரியம் அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இது முதல் தவறான ஒரு கருத்து. ரெண்டாவது, தேர்தல் பிரச்சாரத்தை கவனித்து கொண்டு பிரதமர் இந்த கோவிட் சமயத்தில் இருக்கிற நிவாரணங்களை பற்றி கவனிக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது, இதுவும் தவறு, முற்றிலும் தவறு. பிரதமர் அட்டன் பண்ணது பார்த்திங்கனாக்கா ஒரு 10-15 ரேலிஸ்னு வச்சுக்கோங்க. இது மொத்தமாக ஒரு நாள் கேப்பில் தான். காலையில் வந்தார்னாக்க ரெண்டு ரேலி இருந்ததுனாக்கா மாலையே அவர் திரும்பிடுறார் அப்படின்னும் பொழுது என்னமோ பெங்காலில் தான் குத்த வச்சு அவர் உட்கார்ந்து இருந்த மாதிரி நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு பரப்புரையை செய்வது அப்படின்றது விஷமத்தனமானது. இதுவும் வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஒரு குற்றச்சாட்டுன்னு தான் சொல்லணும். இதை கூட ஒரு பக்கம் வச்சுருவோம். அவங்க அடுத்தது என்ன அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத கூர்ந்து கவனிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு, கும்பமேளா இந்த
ரெண்டாவது அலை வந்து பெரிய பெரியதானது காரணம் கும்பமேளாவில் எல்லாரும் கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து இவங்க இப்போ விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கும்பமேளா அப்படின்றது வந்து இது வந்து பிரதமரை மட்டும் நோக்கியது கிடையாது, இது ஒட்டுமொத்த இந்துக்களை நோக்கியது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த 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 கும்பமேளா சமயத்தோட பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாம் அலையின் பொழுது தப்லீகி ஜமாத் அப்படின்ற அந்த இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த தப்லீகி ஜமாத் என்ற குழு அவர்கள் ஒரு மாபெரும் கூட்டத்தை வந்து டெல்லியில் கூட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லியில் ஒரு மாபெரும் கூட்டினார்கள் உண்மை. டெல்லியில் கூட்டம் கூட்டப்பட்ட பொழுது இவர்கள் கூட்டம் கூட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசாங்கமே வந்து அறிவுரையும் கொடுத்துருந்தது, சட்டமும் போட்டது. அந்த சட்டத்தையும் மீறி அந்த கூட்டம் நடைபெற்றது என்பது முதல் விஷயம். அவங்கள நீங்கள் குறை சொன்னீங்களே, இவங்களை அப்போ நம்ம குறை சொல்லலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னு நான் லைனாக சொல்லிட்டு வரேன். அங்கே வந்து கூட்டம் போடக்கூடாது என்று சட்டம் போடப்பட்டது, சட்டத்தை மீறி அவர்கள் அந்த கூட்டத்தை போட்டார்கள். கூட்டத்தை போட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த அந்த பில்டிங்ஸ்குள்ளே உள்ள ஒரு மாபெரும் கூட்டம் இருந்தது. வெளியில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அவங்க ஆளுங்கள்லாம் வெளியில் வந்து அங்கெங்கெல்லாம் போனாங்கன்றோ, தமிழ்நாட்டில் கூட வந்தாங்க, மதுரையில் வந்தாங்க. ஐ திங்க் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் கேசஸ் எல்லாமே அங்கேருந்து ஆரம்பிச்சது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பட் தட் இஸ் அது வந்து நம்ம யாரும் வந்து இவங்கள தான் நம்ம குறை சொல்ல முடியாதுன்றதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க ஆட்கள் வந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்தாங்க, கேரளாவில் இருந்தாங்க, மகாராஷ்டிராவில் இருந்தாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அவங்க எல்லாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கனாக்க கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்றத வந்து செய்திகளாகவே இவங்க போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கும்பமேளாவில் சாதுக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் மீடியா அன்றைக்கு மர்ம நபர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இது வந்து கும்பமேளாவில் கூடிய சாதுக்கள்னு நீங்கள் சொல்லி குறிப்பிட்டு சொல்லி ஒரு மதத்தின் பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்னாக்க, நீங்கள் அப்போது தமிழகி ஜமாத் அந்த இது வந்தபொழுது மர்ம நபர்கள் ஏன் சொன்னீங்க அப்படின்றது கேள்வி. அவங்க கோஆப்ரேட் பண்ண மறுத்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்தோம். இதெல்லாமே நடைபெற்றது. இதையெல்லாம் கடந்து அவர்கள் எங்கெங்கே சென்றார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராக இருந்தது. ஏன் அப்படின்னாக்க, அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்து சென்னையில் ஒரு மசூதிக்குள்ளே இவர்கள் நடமாடிக்கொண்டு ஒழிந்து கொண்டிருக்கிறார்கள், மர்மமான நடமாட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஒரு குழு இருந்தது அப்படின்னு தெரிய வந்தது. அவர்களை கூட்டு போய் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டெஸ்டிங் பண்ணணும்னு சொன்னால் இவர்கள் ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய எழுந்தது. இதையெல்லாம் செய்திகளாகவே பதியப்பட்டிருக்கின்றன. நான் ஏதோ இட்டுக்கட்டி நான் பேசலை, இதெல்லாமே செய்திகளாக பதியப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி ஏதாவது கும்பமேளாவில் நடந்ததா அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. நார்மலாக கும்பமேளா 4 மாதங்கள் நடைபெறும், அதாவது ஜனவரியிலிருந்து ஆரம்பித்து ஏப்ரல் வரையும் அது 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 நடைபெறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னாக்க ஈஸ்டர் ஃபெஸ்டிவலுக்கு வந்து இப்போ அங்கே வந்து ஏஞ்சலா மெர்க்கல் வந்து மக்கள் கூடக்கூடாது, கொண்டாடக்கூடாது, வெளியில் பொதுவில் வந்து கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டதுக்கப்புறம் அதை வாபஸ் பெற்றாங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இந்த எண்ணிக்கை வந்து 10,000 அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த சமயத்தில் மொத்த இந்தியாவோட எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்த காரணத்தினால, அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் இதை டிசைட் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்கா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவை சாதுக்கள் சேர்ந்து அவர்கள் வந்து அந்த அஸ்ட்ரானமிக்கலி அவங்க வந்து அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க அந்த டேட்டை. அந்த டேட் வந்து ஹரித்வாரில் நடைபெறும்ன்ட்டு. இத்தனைக்கும் 4 மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாவை ஏப்ரல் 1 ஏப்ரல் 30 மட்டும் நடத்துவோம் அப்படின்றது தான் வந்து அவங்க அந்த முடிவு செய்கிறாங்க. ஏன்னா இந்த கொரோனா இருப்பதனால இந்த கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டு, அரசின் கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு அதை செய்வோம் அப்படின்ட்டு மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்ட்டு அங்கே வந்து செய்யப்படுது. என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அங்கே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 72 மணி நேரத்திற்கு முன்னால் எடுத்திருந்தால்தான் நீங்கள் அந்த இதுக்குள்ளேயே நுழைய முடியும், ஹரித்வார்க்குள்ளேயே நீங்கள் நுழைய முடியும் அப்படின்ற கண்டிஷன் போடப்பட்டது. ஸோ ஒரு டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவிட்டி வந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களை வந்து, அதாவது நீங்கள் டெஸ்ட் எடுத்துருக்கணும், அது நெகட்டிவ்னு வந்திருக்கணும், 72 மணி நேரம் ஆயிருக்கணும், அப்போ தான் உங்களை உள்ளே விடுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 150 நிரந்தர சானிடைசேஷன், அந்த சானிடைசேஷன் பாயிண்ட்ஸ் அங்கே நிறுவினாங்க. இதை தவிர 2,000 மொபைல் சானிடைசேஷன் பாயிண்ட்ஸ் நிறுவினாங்க. இதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 2,000 வாலண்டியர்ஸ் மக்களை ஒழுங்குபடுத்தி அவர்கள் வந்து அந்த இது இருக்க ஸ்பேஸ் விட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக, கோவிட் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக 2,000 வாலண்டியர்ஸை வந்து அரசாங்க நிர்வாகம் அமர்த்தியது. இது மட்டுமல்லாமல் அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கனாக்க எல்லாருக்கும் வந்து வேக்சின் போடப்பட்டது.
யார் யாரெல்லாம் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு வேக்சின் போடப்பட்டது, அங்கே கூடிய மக்களில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 218,000 பேருக்கு வந்து வேக்சின் போடப்பட்டது, அங்கேயே போடப்பட்டது வேக்சின். இதிலேருந்து வந்த சாம்பிள் டெஸ்டிங்கில் அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்ததில் கூட பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கடந்து கிட்டத்தட்ட 1,000,000 டெஸ்ட் எடுத்தாங்க. இந்த 1,000,000 டெஸ்ட்டில் ரேண்டம் டெஸ்டிங் எடுப்பாங்க, அதாவது பொதுவாக போய் எடுக்கிறது, ரேண்டமாக போய் எடுக்கிறது. இந்த ரேண்டம் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய பாசிட்டிவிட்டி ரேட் எவ்வளோ இருந்ததுனாக்க 1.49% தான் இருந்தது. இதை நீங்கள் இந்த தமிழகியோடு நீங்கள் கம்பேர் பண்ண முடியுமா? இவங்க எல்லோரும் வந்து நாலு முழுக்க வந்து இவங்க போனாங்களா அங்கேருந்து? சரி, இவ்வளோ பேசுகிற நீங்கள் என்ன சொல்லணும், செகண்ட் வேவ் எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த செகண்ட் வேவ்ன்றது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்குது. இந்த 20 டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 மாவட்டங்களில் ஆரம்பிக்குது செகண்ட் வேவ். இந்த 20 மாவட்டங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் கேரளாவிலையும் இருக்குது. அங்கே தேர்தல் நடந்ததா, பிரதமர் மோடி கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடந்ததா? கேரளாவில் கூட பொதுக்கூட்டங்கள் நடந்தது. சரி, ஓகே, இந்த 20 மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் அங்கேருந்து தான் வந்து செகண்ட் வேவ் ஆரம்பிக்குது. அந்த வேரியண்ட்டே அங்கேருந்து வர வேரியண்ட் தான். இப்போ அதுக்காக அவங்கள வந்து நம்ம தப்பாக சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்க நீங்கள் இந்த டேட்டாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 25 to 31 ஜனவரியில் 20 மாவட்டங்களில் இது வந்து கண்டுபிடிக்கப்படுது. இதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா, அடுத்தது இது வந்து 33 மாவட்டங்களுக்கு பரவுது, அதுவும் மகாராஷ்டிராவில் தான், மகாராஷ்டிராவிலையும் கேரளாவிலையும் தான். இது வந்து 22nd 28th February இந்த 6 நாட்களில் பரவுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது கட்டமாக இது 25th to 31st March அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது 89 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பரவுது. அதுவும் பரவலாக இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், மகாராஷ்டிராவில் அதிகமாக, பஞ்சாபில் ஒரு சில பகுதிகள், டெல்லி வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 to 30 April பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நாடு முழுக்க கிட்டத்தட்ட 471 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பரவுது. சரியா, இப்போது ஏப்ரல் மாதம் 1st to 30th வரைக்கும் நடந்த கும்பமேளாவுக்கும் அங்கே கூடிய மக்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? எப்படி இதை சம்மந்தப்படுத்தி கொண்டு போக முடியும்? பரவல் எங்கிருந்து ஆரம்பிக்குது? தேர்தல் நடக்காத மேற்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது மகாராஷ்டிரா, கேரளா, இங்கிருந்து தான் கல்பிட் இங்கிருந்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. இல்லை, கேரளாவில் மட்டும்தான் தேர்தல். அப்போது இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரியான ஒரு நரட்டிவை செட் பண்ண வராங்க? கும்பமேளாவால் ஆனது, அதாவது ஒரு மத சம்பிரதாயத்தினால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கும்பமேளாவில் கூடியவர்கள் எத்தனை பேர்? 35 லட்சம் பேர். இதில் 10 லட்சம் பேருக்கு டெஸ்டிங் எடுத்தாச்சு. அது எவ்வளோ பர்சன்ட்னு பாருங்கள், 10 லட்சம் பேருக்கு டெஸ்டிங் எடுத்தாச்சு. இதில் 1.49% தான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டி ரேட் இருந்திருக்கு. இதுதான் வந்து அங்கே சொல்லப்படுற ரேஷியோ. அங்கேருந்து வரக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னாக்க எடுத்து அங்கே இருக்க சாம்பிளிங் எடுத்திங்கனாக்கா எவ்வளோ பேர் வந்து ஹரித்வார்லேயே இருக்கக்கூடிய அந்த கும்பமேளா விட்டுருங்க, அந்த ஃபுல் சிட்டிலேயே இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி ரேட் எடுத்திங்கனாக்க மிக மிக குறைவாக இருக்குது. அதே மாதிரி டயர் டூ டவுன்ஸ் எடுத்திங்கனாக்க, ஒன்று வைசாகாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் கோயம்புத்தூராக இருக்கட்டும், இல்லை நார்த்தில் இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதை விட மிக மிக அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அப்போது கும்பமேளா தான் காரணம்னு இதில் எப்படி சொல்ல முடியும்? அதில் வந்த சில சாதுகளுக்கும் பாசிட்டிவிட்டி, ஆமாம், அந்த 1.49% அவங்களும் அடக்கம் தான். 35 லட்சம் பேர் கூடினாங்க அங்கே. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கூடினாங்க ஹரித்வாரில் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது எண்ணிக்கையே தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கூடினாங்கன்ட்டு, இதுக்கு முன்னாடி ஹரித்வாரில் வந்து கிட்டத்தட்ட இதில் ஷாஹி ஸ்நான்னு சொல்லக்கூடிய அந்த அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க 10 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் தான் கூடினாங்க. கோடிக்கணக்கில் கூடுவாங்க, 2.5 கோடி 3.5 கோடின்னு கூடக்கூடிய அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கடந்த முறை 2010 பார்த்தீங்கன்னாக்கா 1.8 crore, இதுதான் தகவல், 1.8 crores 13 மடங்கு அதிகம். இதுதான் அவங்களுடைய தகவலாக இருக்குது. இது ஏன் பார்த்து படிக்கிறேன்னா இந்த எண்ணிக்கைகள்லாம் சரியாக தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 நிலையில் இவங்க வந்துட்டு தேவையே இல்லாமல் வந்து இவங்க வந்து கும்பமேளாவையும் தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றது அதனால தான் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதே தேர்தல்களை நிறுத்தி வைத்திருந்தால் ஜனநாயக விரோதி என்று பட்டம் கட்டியிருப்பார்களா மாட்டார்களா? இதுதான் கேள்வி. சரி, இந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் கிடையாது, கவர்னர் ரூல்னு கொண்டு வந்தால் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருப்பாரா, மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொண்டிருப்பாரா, பினராயி விஜயன் ஏற்றுக்கொண்டிருப்பாரா, நாராயணசாமி ஏற்றுக்கொண்டிருப்பாரா? அப்போ இவர்களுக்கு தேர்தலும் நடத்தணும், இவர்களோட பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் அலைகடல் என்ன வரணும், பிரதமரோட கூட்டத்திற்கு யாரும் வரக்கூடாது, பிரதமர் பிரச்சாரமே பண்ணக்கூடாது, இது என்ன நியாயம்? இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நடந்துக்கிட்டு இருக்க கூத்தெல்லாம் பாருங்கள், 21 ஆண்டுகளாக, 1 இல்லை 2 இல்லை 21 ஆண்டுகளாக திமுகவின் பக்கம், திமுகவுடைய எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு தொகுதியில்
சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் அந்த எம்எல்ஏ சென்று ஒரு கழிவறையை பார்த்தாராம். அந்த கழிவறையை பார்த்த உடனே அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். இது ஃப்ளாஷ் நியூஸ், மிகப்பெரிய நியூஸ், மிகப்பெரிய புரட்சி. என்னோட கேள்வி, கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையிலிருந்தும் ராமநாதபுரத்திலிருந்தும் சேலத்திலிருந்தும் வரக்கூடிய தகவல்கள் வந்து மிக மிக அச்சமூட்டக்கூடியவையாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் படுக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, விச் இஸ் குவைட் நேச்சுரல். ஆனால் ஹாஸ்பிட்டல்களில் மருத்துவமனைகளில் படுக்கைகளை ஏற்படுத்துவது அப்படின்றது மிக மிக ஒரு 10 நாளில் 12 நாளில் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அது செய்யவில்லை. போதுமான படுக்கைகள் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. இந்த இதுக்கெல்லாம் நடுவில் பார்த்தீங்கன்னாக்க மக்களை வந்து ஆயிரக்கணக்கில் வந்து இவங்க கூட்டுறாங்க. அவங்களோட ஒரு அவங்கள்ட்ட ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வு கூட்ட முடியல இவங்களால். சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கூத்து, ஒரு ஏரியாவில் இன்னும் ஏரியாவுக்கு போகிறதுக்கு இ பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ஆன்லைன் விஷயம் தெரிஞ்சவன் ரெஜிஸ்டர் பண்ணுவான், ஃபோனில் தெரிஞ்சவன் ரெஜிஸ்டர் பண்ணுவான், ஃபோன் இல்லாதவன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவான். பத்திரிகை வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ பத்திரிகை பேர் இருக்கணும், கல்யாண பத்திரிகை பேர் இருக்கணும், அவங்கள அந்த பேர் இருந்து அது ஒருவர் மட்டும்தான் குடும்பத்திலேருந்து ஒருவர் மட்டும்தான் திருமணத்தை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு அறிக்கை, ஒரு அறிவிப்பு இப்படி வந்து இங்கே வந்து இப்போ செஞ்சிட்ருக்கு. இதை எதையுமே சொல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் கும்பமேளா, கோடிக்கணக்கில் கூடிய இடத்துல 35 லட்சம் பேர் தான் கூடினாங்க. அதுலேயும் இவ்வளோ டெஸ்டிங் எடுத்திருக்காங்க, 10 லட்சம் ரேண்டம் டெஸ்டிங் எடுத்திருக்காங்க. இது தவிர வந்து அங்கே உள்ளே வந்தவங்கள்லாம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வரணுன்ற ஒரு ரூலே வந்து போட்டிருக்காங்க. கும்பமேளா நடக்கக்கூடிய இடத்துக்கு வரணும்னு போட்டிருக்காங்க. இவ்வளவையும் செய்த இடத்துல அங்கிருந்து பரவலை அப்படின்றது வந்து தெள்ள தெளிவாகுது. 30 டிஸ்ட்ரிக்ட்டு வந்து மகாராஷ்டிரா கேரளாவிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த செகண்ட் வேவ் அப்படின்றதும் தெளிவாகுது. மகாராஷ்டிராலையும் கேரளாவிலையும் இதுவரையில் அது குறைந்தபாடு இல்லை, அது ஃப்ளாட்னிங் ஆகுதுன்றாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரிவைவ் ஆகுது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இங்கே கேரளா இன்றைக்கும் நம்பர் 2 இருக்குது, தேங்க்ஸ் டு தமிழ்நாடு. அவங்க நம்பர் 2 போயிட்டாங்க, இப்போ தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. இதையெல்லாம் கவனிக்க வேண்டும், இதையெல்லாம் பார்க்க வேண்டும்ன்றதை விட்டுவிட்டு இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த மத்திய அரசாங்கத்தை பற்றி மிக மோசமாக வந்து பரப்புரைகளை செய்வது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்ன்றதான் என்னோடய கேள்வி. ஒரு அரசாங்கத்தை விமர்சிங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. இப்போ நான் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறேன்னு வைங்க, இந்த அரசாங்கத்தில் இந்த தவறு நடக்குதுன்னு சொல்லி விமர்சிக்கலாம். பட் ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக அதை வைத்து நீங்கள் வந்து ஒரு அதுக்கு ஒரு மதச்சாயல் நீங்கள் பூசுறீங்க. தபிலீ நடந்தபோது தபிலீன்னு ஏன் சொல்லலைன்னு கேட்டதுக்கு நீங்கள் மதச்சாயல்னு சொன்னீங்களே, அங்கே வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? திரும்பவும் அதெல்லாம் தான் சொல்கிறேன் நான், அங்கே வந்து நீங்கள் மர்மமானவர்கள்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் கும்பமேளா சாதுக்கள்னு சொல்லும்போது நீங்கள் மதச்சாயலம் பூசையில பூசலையா? இதை யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு குழு மனப்பான்மையுடன் கூட்டு மனப்பான்மையுடன் உட்கார்ந்துக்கிட்டு யோசிக்கிறவங்க கிடையாது. அவர்கள் ஜனநாயகத்தை ஜனநாயகமாக பார்ப்பார்கள், மதத்தை மதமாக பார்ப்பார்கள். இரண்டையும் குழப்பிக்கொண்டு குழு மனப்பான்மையுடன் செயல்படக்கூடியவர்கள் இந்துக்கள் அல்ல. அதனால தான் நீங்கள் வந்து எதை வேணாலும் பரப்புரை செய்யலாம், அவர்கள் மனதில் ஆழ் மனதில் இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திணிக்கலாம், பரப்புரை செய்யலாம், விதைக்கலாம். இது எல்லாமே நீங்கள் செய்யலாம், செஞ்சிகிட்ருக்கீங்க. ஆனால் இதை இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த பரப்புரை நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்க தான் போகிறோம். ஆனால் ஒருவரும் மனசாட்சி தொட்டு யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஏன் திருப்பி திருப்பி என்னோட முக்கால் வாசி வீடியோஸ்லேயே மனசாட்சியை தொட்டு யோசித்து பாருங்கள்னு சொல்லுவேன் அப்படின்னாக்க, நீங்கள் நம்ம ஏறவனா ஏமாற்றிக்கலாம், மனசாட்சி நம்ம ஏமாற்ற முடியாது. ஊடகங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அவர்கள் யோசிப்பார்கள். அது இருக்குன்னு நான் நம்பலை. நன்றி, வணக்கம்.